வெல்கம் டு சிலோன் வாய்ஸ் செய்திகள். இது இலங்கையின் இரவு நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் மீண்டும் கடுமையான கட்டுப்பாடுகள் வெளியாகியுள்ள தகவல். வருகின்ற டிசம்பர் மாதம் நன்மையானதாக இருக்காது. ராஜாங்க அமைச்சர் சன்ன ஜெயசுமன. சதோசவில் அத்தியாவசிய பொருட்கள் கொள்வனவு தொடர்பான நிபந்தனை ரத்து. 2 வாரங்களில் விவசாயிகளின் உரப்பிரச்சினைக்கு தீர்வு. தினம் அமனுகம உறுதிமொழி. சட்டவிரோத செயற்பாடுகளுக்கு இடமளிக்க முடியாது. அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா. பிரதி தலைவர் பதவியை விட்டுக் கொடுத்தாரா ருவான்? ஐக்கிய தேசிய கட்சி தலைமையின் முடிவு இதுதான். உயர்வகுப்பு மாணவர்களுக்கு கல்வி அமைச்சின் முக்கிய அறிவிப்பு. விமர்சன விளையாட்டுகளினால் மக்களை நெருக்கடிக்குள் தள்ளியுள்ள அரசாங்கம். எதிரணி பகிரங்க குற்றச்சாட்டு. முதுராஜவள சதுப்பு நிலம் தொடர்பான வர்த்தமானிக்கு எதிராக கருத்தினால் உயர்நீதிமன்றத்தில் மனு. இனி விரிவான செய்திகள். சத்தோச விற்பனை நிலையத்தில் அரிசி மற்றும் சீனி போன்ற அத்தியாவசிய பொருட்களை கொள்வனவு செய்யும் போது ஏனைய பொருட்களையும் கொள்வனவு செய்ய வேண்டும் என்ற நடைமுறை ரத்து செய்யப்பட்டுள்ளது. வர்த்தக விவகார அமைச்சர் பந்துல குணவர்தன இதனை தெரிவித்துள்ளார். அமைச்சரின் தகவல்படி அரிசி மற்றும் சீனி போன்ற அத்தியாவசிய பொருட்களை கொள்வனவு செய்வதற்காக ஏனைய பொருட்களை கொள்வனவு செய்ய வேண்டும் என்ற நடைமுறை இன்றிலிருந்து ரத்து செய்யப்பட்டுள்ளது. அனைவரும் சுகாதார வழிகாட்டல்களை பின்பற்ற வேண்டியது மிக முக்கியமானது என ராஜாங்க அமைச்சர் பேராசிரியர் சன்ன ஜெயசுமன தெரிவித்துள்ளார். சுகாதார அமைச்சு வழங்கியுள்ள சுகாதார வழிகாட்டல்களை கடுமையாக பின்பற்றாது போனால் எதிர்வருகின்ற டிசம்பர் மாதம் அளவில் கடும் ஆபத்தை எதிர்கொள்ள நேரிடும் என அவர் தெரிவித்துள்ளார். அனுராதபுரத்தில் இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் ராஜாங்க அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். முகக்கவசங்களை அணியுங்கள். ஒருவருக்கொருவர் இடைவெளியை கடைபிடியுங்கள். கவனமாக இருங்கள் என கேட்டுக் கொள்கின்றேன். எதிர்வருகின்ற டிசம்பர் மாதம் வரப்போகும் நிலையானது நன்மையாகவே இருக்காது என்பது ஆய்வுகளின் புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன. கொரோனா தொற்று காரணமாக மூடப்பட்டுள்ள உயர்வகுப்பு பாடசாலைகளின் கல்வி நடவடிக்கைகள் எதிர்வருகின்ற திங்கட்கிழமை முதல் ஆரம்பிக்கப்படும் என்று கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. அதன்படி 10, 11, 12 மற்றும் 13 தரங்களின் கல்வி நடவடிக்கைகள் எதிர்வருகின்ற திங்கட்கிழமை முதல் ஆரம்பிக்கப்படும் என்று அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது. சுகாதார பரிந்துரைகள் கிடைத்தவுடன் பாடசாலைகளில் கல்வி பணிகளை ஆரம்பிக்க அரசாங்கம் முடிவு செய்து ஆரம்ப பிரிவின் கல்வி நடவடிக்கைகள் நடைபெற்று வருகின்றன. எனினும் தரம் 6 முதல் தரம் 9 வரையான பாடசாலைகளில் கல்வி நடவடிக்கைகள் இன்னும் ஆரம்பிக்கப்படவில்லை எனவும் எதிர்காலத்தில் அந்த தரங்களில் கற்கைகளை ஆரம்பிக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது. இதேவேளை விடுபட்ட பாடத்திட்டங்களை உள்ளடக்கிய பரீட்சைகளை நடத்த ஏற்கனவே கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தொடர்ச்சியான எச்சரிக்கைகள் விடுக்கப்படுகின்ற போதிலும் பொதுமக்கள் அனைத்து சுகாதார வழிகாட்டுதல்களையும் புறக்கணிப்பதால் எதிர்காலத்தில் கடுமையான கட்டுப்பாடுகளை விதிக்க அதிகாரிகள் நிர்பந்திக்கப்படலாம் என சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் அசைல குணவர்தன தெரிவித்துள்ளார். இலங்கை கோவிட் வைரஸ் தொற்றிலிருந்து விடுபட்டது போல மக்கள் நடந்து கொள்வதாகவும் அவர் ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார். மேலும் தெரிவிக்கையில் நாடு இன்னும் ஆபத்தை விட்டு வெளியேறவில்லை. தொற்றுகள் எந்த நேரத்திலும் அதிகரிக்கும் சாத்தியம் உள்ளது என்பதையும் மக்கள் மனதில் கொள்ள வேண்டியது அவசியம். சுகாதார நடைமுறைகளை கண்டிப்பாக கடைபிடிப்பதே வைரஸை எதிர்த்து போராடுவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. மே நாட்களில் நடைபெற்ற விழாக்கள் மற்றும் திருமணங்கள் தொற்றுகள் சிறிதளவு அதிகரிப்பதற்கு காரணமாக அமைந்துள்ளன என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். 16 நாட்களுக்கு பிறகு நேற்று கோவிட்டால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 600 தாண்டியமை தொடர்பிலேயே அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். முதுராஜவள சதுப்பு நிலம் தொடர்பான வர்த்தமானி அறிவித்தலுக்கு எதிராக கருத்தினால் மல்கம் ரஞ்சித் உயர்நீதிமன்றத்தில் இடைக்கால தடை மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். முதுராஜவள சதுப்பு நிலங்களுக்கு சொந்தமான சுமார் 3000 ஏக்கர் காணிகளை நகர அபிவிருத்தி அதிகார சபைக்கு வழங்கும் வர்த்தமானி அறிவித்தலை ரத்து செய்யுமாறு உத்தரவு பிறப்பிக்குமாறு கோரியே கர்தினால் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சரும் பிரதமருமான மகிந்த ராஜபக்ஷ, ராஜாங்க அமைச்சர் நாலக்க குடஹேவா, சுற்றாடல் அமைச்சர் மகிந்த அமரவீர, நகர அபிவிருத்தி சபையின் தலைவர், மத்திய சுற்றாடல் அதிகார சபை, வத்தலை, நீர்கொழும்பு மற்றும் ஜாயில ஆகிய பிரதேச செயலாளர்கள் பிரதிவாதிகளாக குறிப்பிட்டுள்ளனர். அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலின்படி முதுராஜவள சதுப்பு நிலத்தின் சுமார் 3000 ஏக்கர் காணி நகர அபிவிருத்தி அதிகார சபைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக கருதினால் தன்னுடைய மனுவில் குறிப்பிட்டுள்ளார். இந்த வர்த்தமானி தீர்மானத்தினால் பிரதேசவாசிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். எனவே வர்த்தமானி அறிவித்தலை ரத்து செய்யும் இடைக்கால உத்தரவை பிறப்பிக்கப்பட வேண்டும் என்று கருதினால் தன்னுடைய மனுவில் கோரிக்கை விடுத்துள்ளார்.
கட்சியை வலுப்படுத்தக்கூடிய ஒருவருக்கு தன்னுடைய பிரதி தலைவர் பதவியை கையளித்துவிட்டு தான் அந்த பதவியை ராஜினாமா செய்ய தயாராகியுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் ருவான் விஜயவர்தன தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நேற்று இடம்பெற்ற செயற்குழு கூட்டத்தின் போதே அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சிக்குள் பிளவு ஏற்பட்டுள்ளதாகவும் கட்சித் தலைவரை சூழ உள்ள சிலர் மாத்திரமே கட்சிக்குள் உள்ளதாகவும் கட்சி உறுப்பினர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். கட்சிக்காக முன்னின்று செயற்பட்ட ரவி கருணாநாயக்க, நவீன் திசாநாயக்க மற்றும் அர்ஜுன ரணதுங்க ஆகியோருக்கு எந்த பதவிகளும் வழங்கப்படாது ஓரங்கட்டப்பட்டுள்ளதாக அவர்கள் கூறியுள்ளனர். இது தொடர்பில் அவர்கள் கருத்து தெரிவிக்கையில், இந்த சந்தர்ப்பத்தில் கட்சி உறுப்பினர்கள் பல பிரிவுகளாக பிரிந்திருக்க கூடாது. கட்சியில் உள்ள அனைவரையும் ஒன்றிணைத்துக் கொண்டு கட்சியை வலுவாக்க வேண்டும். இவ்வாறு செயற்பட தவறும் பட்சத்தில் கட்சி மேலும் சிதைவடையும் என அவர் தெரிவித்துள்ளார். அதனால் கட்சியை வலுப்படுத்தக்கூடிய ஒருவருக்கு தனது பிரதி தலைவர் பதவியை கையளித்துவிட்டு தான் அந்த பதவியை ராஜினாமா செய்ய தயார். தனக்கு கட்சியின் தலைமைத்துவத்தை பெற்றுக் கொள்வதற்கான எண்ணம் கிடையாது என்றும் ருவான் விஜயவர்தன இதன்போது மேலும் தெரிவித்துள்ளார். தற்போதைய ஆட்சியாளர்கள் நாட்டை கையகப்படுத்தி மக்களை பெரிய நெருக்கடிக்குள் தள்ளிவிட்டுள்ளனர் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். கொழும்பு ஏத்தல்கோட்டையில் அமைந்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் ஐக்கிய தொழிற்சங்கங்களின் சம்மேளனத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் அங்கு அவர் கருத்து தெரிவிக்கையில், இன்று கேஸ் இல்லை, சிமெண்ட் இல்லை, பால்மா அரிசி என்று சகல அத்தியாவசிய பொருட்களும் நாளுக்கு நாள் குறைந்து வருகிறது. இலங்கை அரசு தலைவர் விமர்சிக்கின்ற அளவுக்கு நாட்டு மக்கள் இந்த நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். விலையை குறைக்கும் கொள்கை அரசாங்கத்திடம் இல்லை என பந்துள்ள குணவர்தன நேற்று தெரிவித்துள்ளார். ஒருவரை ஒருவர் விமர்சித்து விளையாடுகின்ற ஆட்டங்களால் வாக்களித்தவர்கள் மட்டுமின்றி ஒட்டுமொத்த மக்களும் தவித்து வருகின்றார்கள். எல்லாவற்றையும் அடுத்தமாக சிக்க வைத்து பொறுப்பையும் ஆபத்தான சூழ்நிலையையும் ஏற்று மக்களால் தொடர்ச்சியாக வாழ முடியாது. தற்போதைய விலை கட்டுப்படுத்தும் நுகர்வோர் அதிகார சபையின் பணி என்ன என்ற கேள்வியை இந்த மக்கள் எமக்கு காட்டினர். நுகர்வோர் விவகார அதிகார சபை இந்த நாட்டில் எவராலும் விளையாட முடியாத மிகவும் பலம் வாய்ந்த இடமாகும். பிரதான அரிசி ஆலை உரிமையாளர்களின் இடங்களை யாரும் உடைக்கவில்லை. சகலதும் மக்களை திசை திருப்பும் முயற்சியே. நுகர்வோர் அதிகார சபை என்பது வெறும் பெயராகி கேலி கூத்தாக மாறிவிட்டது. இன்று அனைவரும் ஜோக்கர்களாகிவிட்டனர். வியாபாரமே நடக்கிறது, இந்த அரசாங்கத்தை மாஃபியா அடக்குகிறது. சகல அதிகாரங்களும் சட்டத்தின் பின்னர் அனைத்தும் அரச தலைவரிடம் கொண்டு செல்லப்பட்டது. இந்த கையில் வைத்துக் கொண்டு வியாபாரத்தையும் ஊழலையும் கட்டுப்படுத்த முடியாவிட்டால் அரசாங்கத்தை தொழிலதிபர்களிடம் ஒப்படைத்துவிட்டு வீட்டுக்கு செல்வது சிறந்தது என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். சட்டவிரோத செயற்பாடுகள் அனைத்தும் நிறுத்தப்பட வேண்டும் என்றும் அதற்கு மக்களின் ஒத்துழைப்பு அவசியம் என்று அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். இன்று மன்னாரில் கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா கடற்றொழிலாளர் சங்க பிரதிநிதிகள் மற்றும் கடற்றொழில் திணைக்கள அதிகாரிகளுடனான கலந்துரையாடலின் போதே மேற்கண்டவாறு தெரிவித்தார். மன்னார் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற சட்டவிரோத தொழில்முறைகள் உட்பட கடற்றொழிலாளர்கள் எதிர்கொள்கின்ற பல்வேறு பிரச்சினைகள் தொடர்பாக இன்றைய கூட்டத்தில் கலந்துரையாடப்பட்டது. இதன்போது மேலும் தெரிவித்த அமைச்சர், வளமான எதிர்காலத்தினை எமது மக்களுக்கு ஏற்படுத்துவதே நோக்கமாக இருக்கின்ற போதிலும் சட்டவிரோத செயற்பாடுகளுக்கு இடமளிக்க முடியாது என்று தெரிவித்துள்ளார். மேலும் கரைவலை தொழிலில் ஈடுபடுகின்றவர்கள் விஞ்ச் எனப்படுகின்ற இயந்திரங்களை பயன்படுத்துவது நிறுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கடற்றொழிலாளர்கள் தடை செய்யப்பட்ட தொழில் முறைகளை கட்டுப்படுத்துவதற்கு கடற்றொழில் திணைக்கள அதிகாரிகளுக்கு ஒத்துழைப்பினை வழங்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தடை செய்யப்பட்ட தொழில் முறைகளை கட்டுப்படுத்துவதில் எந்த விதமான பாரபட்சங்களும் பார்க்கக்கூடாது என்று கடற்றொழில் திணைக்கள பரிசோதகர்களுக்கு அமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார். கடமை செய்வதற்கு இடையூறுகள் ஏற்படுத்தப்படுமாக இருந்தால் தனக்கு அறிய தருமாறு அவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். புனரமைக்கப்பட வேண்டிய கடற்றொழில் வீதிகள் தொடர்பான பட்டியலை முன்னுரிமை அடிப்படையில் வழங்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். அத்துடன் முசலி போன்ற பிரதேசங்களில் ஏற்படுகின்ற கடல் அரிப்பினை தடுத்தல், கடல் அட்டை பண்ணை அமைக்க விரும்புகின்றவர்களுக்கு இடங்களை ஒதுக்குதல் போன்ற விடயங்கள் கலந்துரையாடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. 3 இன்ச்சுக்கும் குறையாத அளவு கண்வலைகளை பயன்படுத்தி 16 மைல்களுக்கு அப்பால் சுருக்கு வலை தொழிலை தற்காலிகமாக மேற்கொள்வதற்கு அனுமதி வழங்கப்படும் என்றும் அவர் இதன்போது தெரிவித்தார். 2 வாரங்களில் விவசாயிகளின் உர பிரச்சினைக்கு தீர்வினை பெற்றுக் கொடுக்க முடியும் என ராஜாங்க அமைச்சர் தேலும் அமுனுகம தெரிவித்துள்ளார். இன்று மட்டக்களப்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் போது ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்துள்ள அவர் இதனை தெரிவித்துள்ளார்.
மேலும் தெரிவிக்கையில், படிப்படியாக மாவட்டங்களுக்கான உரப்பிரச்சினை தீர்த்து கொண்டு வருகின்றோம். மட்டக்களப்பு மாவட்டத்திலும் தற்போது போதிய அளவு உரங்கள் வழங்கப்பட்டுள்ளது. சீனாவிலிருந்து வந்த உரங்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளது. ஆகவே அந்த விடயம் பற்றி கருத்து தெரிவிக்க தேவையில்லை. மட்டக்களப்பிலிருந்து கொழும்பு நோக்கி செல்கின்ற அதிகளவான பேருந்துகள் வீதி போக்குவரத்து அனுமதி பத்திரங்கள் இல்லாமல் செல்கின்றது. அதற்கான தீர்வுகளும் மிக விரைவில் எடுத்துக் கொடுக்கப்படும். அவர்கள் இதுவரை எங்களிடம் வீதி அனுமதி பத்திரம் சம்பந்தமாக பேசவில்லை. அவர்கள் பேசும் பட்சத்தில் அவர்களுக்கான அனுமதி பத்திரங்களை வழங்குவதற்கு தயாராகவே இருக்கின்றோம். தற்போதுதான் பிரச்சினை இருக்கின்றது என்பது அறியப்படுகின்றது. ஆகவே அவர்கள் அழைத்து பேசி அவர்களுக்கான அனுமதி பத்திரத்தை வழங்குவதற்கு எதிர்காலத்தில் முயற்சி எடுக்கப்படும். உண்மையில் மனவேதனை அடைகின்றேன். தமிழ் மொழி புறக்கணிப்பு. இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்தவர்கள் அதை பார்த்திருக்க வேண்டும். தமிழ் மொழி புறக்கணிக்கப்பட்டது. நான் இவ்விடத்தில் ஏற்றுக்கொண்டு என்னுடைய மன்னிப்பை தெரிவித்துக் கொள்கின்றேன். இலங்கையிலே மிகவும் போற்றத்தக்கவர்கள் சாரதிகள். அவர்களுக்கான காசோலை வழங்கும் நிகழ்வானது அவர்களது சேவை காலத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. எமது அமைச்சகத்தின் ஊடாக ஓய்வு பெற்ற சாரதிகளுக்கு ஒரு பாஸ் நடைமுறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அவர்கள் சாகும் வரை அந்த பாஸ் மூலம் இலங்கை போக்குவரத்து பஸ் சேவையில் அவர்கள் பயணம் செய்யலாம். அவர்களுக்கு நாங்கள் வழங்குகின்ற ஒரு கௌரவமாக இதை கொடுக்கின்றோம். சாரதிகள் மிகவும் போற்றத்தக்கவர்கள். எதிர்கால சந்ததியினருக்கும் அவர்கள் நல்ல வழிகாட்டிகளாக இருக்க வேண்டும். கோவிட் காலத்திலும் பல சிரமங்களுக்கு மத்தியில் கடமையாற்றியவர் என்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.